ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன் பேங்க் மெர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீஸ் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு தகவல் பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அஃபிஷியல் டெலகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, தேவைப்படுற பட்சத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணுற பட்சத்தில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இந்து பேங்க்லேருந்து வந்திருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு தகவலுங்க. ஸோ இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட சப்சிடரி கீழே வருது. ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹெட் டிபி டிபார்ட்மெண்ட், ஹெட் அக்கௌண்ட் ஓப்பனிங் டிபார்ட்மெண்ட், டிபி ஸ்டாஃப், பிரான்ச் ஹெட், ரீட்டைல் லோன் கவுன்சிலர், ஃபீல்டு ஸ்டாஃப், ரீட்டைல் லோன் கவுன்சிலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 27 வேகன்சிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேஷனு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 35 இயர்ஸும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 65 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ஹெட் டிபி டிபார்ட்மெண்ட்டுக்கு 6 to 8.5 lakh per annum, ஹெட் அக்கௌண்ட் ஓப்பனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு 5 to 6 lakhs பர் ஆனம், டிபி ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 4 lakhs பர் ஆனம், பிரான்ச் ஹெட் ரீட்டைல் கவுன்சிலருக்கு 5 to 6 lakhs பர் ஆனம், ஃபீல்டு ஸ்டாஃப் ரீட்டைல் கவுன்சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 to 2 lakhs பர் ஆனம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெட் டிபி டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிமம் 10 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிபி ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிமம் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிபி ஆப்ரேஷன் அண்ட் ஓப்பனிங் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிபி ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிபி ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. பிரான்ச் ஹெட் ரீட்டைல் லோன் கவுன்சிலருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்கிங்னு சொல்லியிருக்காங்க. சஃபிஷியன்ட் நாலேஜ் இன் ரீட்டைல் லோன் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு ஸ்டாஃப் ரீட்டைல் லோன் கவுன்சிலருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ் ரீட்டைல் அண்ட் லோன் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்னையில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே உங்களுக்கு ஹைதராபாத், கொல்கட்டா, லக்னோ, அகமதாபாத் இந்த இடங்கள்லையும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அட் indbankonline.com போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்கிற எல்லா ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி எய்தர் கொரியர் ஆர் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலயமா அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் வந்து ஹெட் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்பர் 48, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், காவிராஜ் காம்ப்ளெக்ஸ், அண்ணா சாலை, நந்தனம், சென்னை 60000305 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14th August 2021 சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேலை தேடிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணி லைக் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.